நமஸ்காரம் மாமா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மங்களாணி பவந்து கிருஷ்ணசாமி. உங்களுக்கு எத்தனை வயசாகிறது? 66. உங்களோட வேதம் என்ன மாமா? நாங்க வந்து எஜுர்வேதம், கௌண்டின்ய கோத்திரம். என்ன சூத்திரம் மாமா? கௌண்டின்ய கோத்திரம். என்ன சூத்திரம் மாமா? ஆபத்துக சூத்திரம். உங்களோட பூர்வீகம் எங்க ஊர் மாமா? பூர்வீகம்னாக்க அம்மா சைடு வந்து அம்பத்துவேலி, அப்பா சைடு வந்து பழமானேரி, தாத்தா வந்து முத முதல்ல விஷ்ணுபேட்டல இருந்து, தாத்தா குளத்தால விஷ்ணுபேட்டல இருந்திருக்கா. ஓ சரி, நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க மாமா? நான் பிறந்தது சென்னை தான், சைதாப்பேட்டை தான். அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலையா இருந்தா சைதாப்பேட்டில் வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்தோம். இங்கே மாடல் ஹைஸ்கூல்னு ஸ்கூல் இருந்தது, அங்கே தான் 9வது வரைக்கும் படித்தேன். அப்புறம் 10th வந்து ராமகிருஷ்ண ஹைஸ்கூல் மாம்பலத்தில் படித்தேன். சரி சரி, நீங்க என்ன வேலை பார்த்தீர்கள், என்ன பார்த்துட்டு இருக்க? நான் வந்து முத முதல்ல யூகோ பேங்க்ல ஆபீஸ்ல ஜாயின் பண்ணேன். நான் வந்து பேசிக்கலி மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து FICWA காஸ்ட் அக்கவுண்டிங் இன்ஸ்டிடியூட், ACS இன்டர், அதுக்கப்புறம் பேங்க் லைசன்ஸ்க்கு அப்புறமா CIB டிப்ளமா பேங்க் லைசன்ஸ்லாம் பாஸ் பண்ணேன். பேங்க்ல யூகோ பேங்க்ல வந்து 1977-86 வரைக்கும் இந்தியாவில் வேலையாக இருந்தேன். 86 வந்து ஓவர்சீஸ் போஸ்டிங் கிடைச்சது, ஹாங்காங்கில் போஸ்ட் பண்ணேன். ஹாங்காங்கில் வந்து 86-91 வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் பர்மனன்ட் ரிசன்ஸ் கிடைச்சி சிங்கப்பூர் 91-95 இருந்தேன். 95 கேம் பேக் டு இந்தியா, ஸ்டார்டட் மை ப்ராக்டிஸ். ஓ சரி, உங்களோட அப்பா அம்மாவை பற்றி சொல்லுங்க. அவ பேர் என்ன, எங்க அவ பிறந்து வந்தா, பூர்வீகம் சொன்னேன். அப்பா வந்து மகாலிக தீட்சிதர்ன்ற பேரு. அப்பா வந்து ராமாயணம் எல்லாம் பார்க்காம சொல்லுவா. அப்பாவுக்கு வந்து இந்த பேரியர் பெரியவான் இருந்திருக்கார், அவட்ட அப்பா மூலம் வச்சிருக்கா சின்ன வயசுல. இதுல அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் சர்வே ஆபீஸ்ல வேலையா இருந்தா. அப்பா வந்து ஆபீஸ்ல வேலையா இருந்தான்னா கூட அனுஷ்டானத்துல நிறைய டைம் செலவு பண்ணுவாப்பா. செங்காலம் திஷ்டெல்லாம் எங்களுக்கெல்லாம் பந்துக்கள் எங்களுக்கு. அப்பா எல்லா உபன்யாசமும் அப்பா அம்மாவும் போவா. சம்ஸ்கிருத்துல நல்ல வித்வத் இருந்தது. நாராயணியம், ராமாயணம், பாகவதம், பாரதம் எல்லாமே அப்பாவுக்கு நிறைய ஸ்லோகங்கள் பார்க்காமயே தெரியும். பர்தகிரி, பவபூதி, அப்புறம் காளிதேசம், ரகுவம்சம், மே எல்லா சம்ஸ்கிருதம் அப்பாவுக்கு நிறைய இது பார்க்காம தெரியும். பாஷ்யமும் நல்லா பண்ண தெரியும் அப்பாவுக்கு. செங்கால் பண்றதான் திருஷ்டி, ஏதாவது கிரந்தத்துக்கு பாஷ்யம் பண்றது அப்பா அம்மா அங்க போயிருந்தாக்க அப்பாவை கூப்பிட்டு நீ என்ன அபிப்பிராயப்படுறன்னு கேப்பா. அப்பாவை அப்பா சொல்ற பாஷ்யத்தை அவர் வந்து ஏத்துப்புறவர். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், ரொம்ப சுவாமிகிட்ட பக்தி. ஆத்துல வந்து எதுக்குமே வேலைக்கு வெளியில இருந்து யாரையுமே வைக்கவே இல்லை, ரொம்ப ஆச்சாரம். அம்மா கிராமத்துல பிறந்து வளர்ந்ததுனால 97 பிறந்து 8 வரைக்கும் அங்கே இருந்திருக்காமா. தினமும் காவேரி ஸ்தானம் தான். அப்படி இருந்ததுனால அம்மாவுக்கு ரொம்ப அந்த கால ஆச்சாரம். எல்லா வேலையும் ஒரு வெறும் சும்மா உட்கார மாட்டேன். அப்பாவுக்கு வந்து அந்த நாட்டில் ரிஷிக்கு எப்படி ரிஷி பத்னி வந்து கைங்கரியம் வளர்ந்தது, அப்பாவுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணுவா. அம்மா சந்தியாவந்த அனுஷ்டான தீர்த்தெடுத்து வைக்கிறதுல இருந்து மாசம் மாசம் தர்ப்பணம் பண்றதுக்கு தீர்த்தத்துக்கு எடுத்து எடுத்து வைக்கல இருந்து பூஜைக்கு அப்படி ஒரு கைங்கரியம். அப்பா வந்து ஆபீஸ்ல இருந்து உபன்யாசத்துக்கு நேர போவா, அம்மா ஆத்துல சப்பாத்தி பண்ணி எடுத்துன்னு போவா அந்த இடத்துக்கு. அப்பா அம்மா உபன்யாசம் கேட்டு ராத்திரி 10 நடந்து ஒரு வாரத்துக்கு 7-8-10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருக்கா. அந்த மாதிரி பொதுவா சொல்ல போனா பகவான் இந்த குடும்பம், எங்க குடும்பம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பாக்கியம் மாமா. உங்கள்ட்ட இன்டர்வியூ இவ்வளவு விஷயங்களை கேக்கு. அம்மா பேர் என்ன மாமா? பாட்டி பேர் அம்மா பேர் என்ன மாமா?
அம்மா பேர் ருக்மணி. சரி சரி. அவ இருந்ததெல்லாம் ருக்மணி, அவ இருந்ததெல்லாம் மெட்ராஸ்ல வந்து இருந்தா. அப்பா வந்து அம்மா வந்து சின்ன வயசுல, அம்மா சின்ன வயசுல ரொம்ப கேள்வியில் இருந்திருக்கா. சரி. கல்யாணத்துல மெட்ராஸ்ல இருந்தா கடைசி வரைக்கும். ஓ அம்மா ஃபாரின்ல, நான் ஹாங்காங்ல இருந்தேன் இல்லையா, அப்ப அம்மா ஹாங்காங்ல வந்திருக்கா. அப்பா அம்மா அம்மா எல்லா கேத்திரமும் போயிட்டு வந்துருக்க, காசி, ஹரித்வார், இது ராமேஸ்வரம், எல்லா போற ஒரு குருவாயூர், காசிலே தங்கியிருக்க. நான் ஒரு மாசம் தங்கி இருந்திருக்க காசிலேயே. நீங்க உங்களோட அனுஷ்டானங்களை பத்தி சொல்லுங்க மாமா. அனுஷ்டானம்னாக்க சஞ்சாவந்தம் எப்படியும் பண்ணிடுவேன், பிரம்மக்கியம் பண்ணுவேன், மத்தியானிக்கம் பண்ணுவேன் எப்பவுமே. ஆத்துல வந்து பஞ்சாயத்து பூஜை இருக்கு, அதோட சுப்பிரமணிய சாமி தான் குலதெய்வம், சுவாமிநாத சுவாமி சேர்த்து வச்சு பூஜை பண்றது. தினமே அபிஷேகம் இதுல இருந்து சூக்தத்துல இருந்து ஃபுல்லா சொல்லுவேன், இல்ல கொஞ்சமாவது சொல்லுவேன். அப்புறம் இந்த ஜபங்கள்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்க, பெரியவா செங்காலூர் அன்றாம் பிஷரே ஹைகிரிவஜம் எடுத்து வச்சிருக்க. ஹைகிரிவஜம் வாக்குவாதனை ஜபம் சொல்லிட்டு அது டெய்லி பண்றது. அது பிள்ளையாருக்க ஜபம் இந்த மாதிரி நிறைய நேரம் வந்து பூஜையில தான் செலவாகும். நீங்க எப்படி எடுத்துட்டீங்க அனந்தராமன் தீட்சிதர் மாமாட்டே நேரம் எடுத்துட்டீங்களா உங்களுக்கு எடுத்து வச்சு? அதாவது எங்க அப்பாவோட அக்கா வந்து சிங்காலிபுரத்துல வைத்தியநாத் தீட்சிதர் இருந்த அனந்தராமன் அண்ணா, அந்த அனந்தராமன் அண்ணா வைத்தியநாத் தீட்சிதருக்கு எங்க தாத்தா வந்து எங்க அத்தையை கொடுத்திருந்தா. அதனால ரொம்ப குடும்ப பழக்கம் தான். அனந்தராமன் சொந்தக்கார மாதிரி எப்ப பழகும் அடிக்கடி. நாங்க அம்மா என்ன பண்ணா, ஒரு தடவை கதைக்கு போயிருந்த போது அண்ணாக்கு வந்து ஹைகிரீவ் உபதேசம் பண்ண அம்மா வந்து தீட்சிதர் கேட்டுண்டா. அவர் சரி நாளைக்கு காட்டு சாயங்காலம் வாங்க பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவ மறுநாள் சாயங்காலம் நானும் போயிருந்தேன், சின்ன பையன் அப்போ எனக்கு கோவில் பட்டாச்சு, எனக்கு ஆறாவதோ ஏழாவதோ படிச்சுட்டு இருந்தேன், அந்த மாதிரி வயசுதான். அப்போ அவர் தீட்சிதர் என்ன பண்ணாருன்னா, குட்டி பையனும் கூப்பிடுங்க அவங்களும் உபதேசம் பண்றேன் அப்படின்னா, அண்ணாக்கு உபதேசம் பண்ண எனக்கு உபதேசம் பண்ணார். அந்த ஜபங்கள்லாம் சொல்றதுனால மனசுல வந்து ஒரு ஓரளவுக்கு மனசாந்தி இருக்கு, பெரிய அனுகிரகம் இருக்கு. ஓ ரொம்ப சந்தோஷமாமா. அந்த அனுஷ்டானங்களும் நித்தியபடி பண்ணிட்டு இருக்கு, அந்த ஜபங்கள் சந்தியாவந்தனத்தை தவிர. ஆமா பண்ணிட்டு இருக்கேன், ஆலய தர்சனம் பண்ணுவேன். ஏதாவது பக்கத்துல ஏதாவது யாகம் நடந்தா அதுக்கெல்லாம் போறதுண்டு. முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா கைங்கரியும் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. உங்களோட கூட பிறந்தவளை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு பேர் உங்களோட கூட பிறந்தவா? கூட பிறந்த வந்து எனக்கு அண்ணா ராமசாமின்னு பேரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ராங்கூர்ல வந்து மேனேஜர் டைரக்டர் ரிட்டையர் அண்ணா. அண்ணா பேங்க்ல அந்த உயர்த்த உத்தியோகம் பார்த்தா கூட ரொம்ப சிம்பிளா இருப்பா அண்ணா. நேரம் பார்த்து அது உபன்யாசத்துக்குன்னா சொல்லலாம், நிறைய சொல்லுவாங்கன்னா பார்க்காம அப்பா மாதிரி நிறைய சொல்லுவோம். அப்பா என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு புன்னூர்ஸ் நட்சத்திரத்துல ராமாயண பாராயணம் ஆரம்பிச்சு அடுத்த புன்னூர்ஸ் பாராயணத்தை முடிச்சிருவா அப்பா. அம்மா என்ன பண்ணுவா, ஒவ்வொரு ஏகாதசி நாராயணியம் பாராயணம் ஆரம்பிச்சு அடுத்த ஏகாதசி முடிப்பாரு. அண்ணா என்ன பண்றான்னா, ஒவ்வொரு வருஷமும் ராமாயணம் ஃபுல்லா பாராயணம் பண்ணிடுறா, பாகவதம் ஃபுல்லா பாராயணம் பண்றான். அதை தவிர அண்ணா வந்து கிருஷ்ணத்துக்கு ரொம்ப பக்தி, கிருஷ்ணத குழந்தையா வச்சுட்டு இருக்காங்க, எப்பவுமே கிருஷ்ண பகவான் ஞாபகமாவே இருப்பாமா. அண்ணா வந்து நிறைய பூஜை ஆத்துல ஸ்லோகங்கள்லாம் நிறைய பார்க்காம சொல்ல உபன்யாசமா பண்றான் அண்ணா. யாருக்கு யாராவது கூப்பிட்டு சொல்ல அந்த இடத்துல உபன்யாசம் பண்றான் அண்ணா. வெளிநாட்டுல போய் கூட மஸ்கட்டை கூட பண்ணிட்டு வந்தான், ஒருத்தர் உபன்யாசம் அவ கூப்பிட்டான்னு போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி எப்பவுமே சுவாமியை பத்தி இருந்துச்சுட்டு இருக்கிறதுதான். எனக்கு ஒரு அக்கா கௌரி தேவின்னு இருக்கா, அவ வந்து ஸ்கூல்ல ஹெச்எம்ஆர் இருந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டு இருக்கா. அவ அவ நாலு கோடி இது ராமநாம எழுதிட்டாவும் எப்பவுமே ராமா ராமா எழுதிட்டுதான் இருப்போம். சுந்தரகுமார் உபன்யாசம் எல்லாம் கேட்கறது பாக்கிறது, கோவிலுக்கு போறது, இந்த மாதிரிதான் பொழுது போறது. இன்னொரு அக்கா முன்னாடி இருந்தா அவ தவறி போயிட்டா, இந்த தவறி போய் நாளாயிருத்து. இப்ப வந்து நாங்க மூணு பேர் இருக்கோம் அப்போ. நீங்க உங்களுக்கு உங்க அப்பாட்டேந்து நான் நிறைய கத்துட்டு இருக்கேன், ராமாயணம் பாகவதம் எல்லாம் அப்பாட்டேந்து உங்களுக்கு நிறைய வந்திருக்கா. சின்ன வயசுல அந்த அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருக்கும் உங்க ஆத்துல
உங்க அப்பாவோட கர்மானுஷ்டானங்கள் எப்படி இருக்கும்? ஆத்திலேயே வந்து எப்பவுமே இந்த இதுதான் பேசிட்டு இருப்போம், ராமாயணம் ராமாயணம் பாகவதம் தான் பேசிட்டு இருப்போம். இந்த வேற வேற பேசியிருக்காரு ஆத்துல, தினமும் சாயங்காலம் அம்மா என்ன பண்ணுவாங்க, ராமாயணத்தை படிப்பா, அம்மா ஸ்லோகத்தை படிப்பா, அப்பா அதுக்கு வந்து வியாக்கியான மாதிரி அர்த்தம் நாங்கள் இருப்போம். இல்ல எல்லாரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ணுவோம், எல்லாரும் ஸ்லோகம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கதைக்கு போயிட்டு வந்தோம்னா அம்மா அப்பா வந்து கதையில என்ன சொன்னாலும் அது எங்களுக்கு சொல்லுங்க, இப்போ ஆத்துக்கு வந்து நாங்க போலன்னுக்க எப்பவுமே பகவத் சம்பந்தமா தான் இருக்கும். ஆத்துல பேச்சு வேற வேற எந்த விதமான எக்ஸ்ட்ரா பேச்சு கிடமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். நிறைய ராமாயணம் பாராயணம் நாராயணம் எல்லாம் சொல்லுவா அப்படிங்கிற சொன்னேன். உங்க அம்மா வந்து ராமாயணம் வந்து ஃபுல்லா எழுதியிருக்கா பாட்டின்னு சொன்னேன், அதை பத்தின ஒரு அனுபவத்தை சொல்லுங்க. எப்ப எழுத ஆரம்பிச்சா மொத்த ராமாயண ஸ்லோகத்தையும் எழுதியிருக்காங்கிறத சொன்னேன். அதை பத்தின அப்பாக்கு சுமாரா இருந்தது, அப்பாக்கு ஐசைட் ரொம்ப சுமாரா இருந்தது, அவளை பார்க்க முடியாது. அப்பா என்ன பண்ணா, அம்மா அவட்ட வந்து பெரிய இடத்துல எனக்கு ராமாயணம் எழுதக்கூட எனக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படி ஆரம்பிச்சு அம்மா வந்து முதல்ல ராமாயண ஆரம்பத்துல தபஸ்வாத்தியாயம் வந்து எழுத ஆரம்பிச்சா. ஒரு நாளைக்கு ஒரு 10 சர்க்கம் போல எழுதுவா. அம்மா என்ன பண்ணுவான்னா, எப்பவுமே வீண் பயிற்சியே கிடையாது, காத்தால ஏந்ததுல இருந்து அனுஷ்டானம் பூஜை ஆர்த்தி வேலை சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதுறது, ராமாயணம் எழுதுறது, பாகவதம் எழுதுறது, நாராயணம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாமா. அப்படி எழுத ஆரம்பிச்சா அம்மா, எழுத ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிட்டு நல்லா எழுத வந்தது. ஒரு 10 வருஷம் போல எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். இதுவா வந்து 1960 எழுதுல எழுந்தது. அப்பாவுக்கு நல்லா ஆயிடுச்சு, அம்மா எழுத எழுத அதை அப்படியே வாங்கி பாராயணம் பண்ணுவாப்ப. ஃபுல்லா எழுதி முடிச்ச உடனே என்ன பண்ணிருக்க, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்படி பகவான் சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணும்னு தோணி இருக்கு. அப்பா அம்மா வந்து காஞ்சிபுரம் இருக்கா, காஞ்சிபுரத்துல மகாபிரிவா இருந்திருக்கா, அப்போ போய் சமர்ப்பணம் பண்ணிருக்கா. அந்த மாதிரி இவ்வளவு எல்லா ஒரு 6 நோட்புக் ஒவ்வொரு நோட்புக்கும் ஒரு 500 பக்கம் போல இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிருக்கா. பெரியவா அதை ஒவ்வொரு புக்கா திறந்து ஒவ்வொரு பேஜா திறந்து வந்து பாப்பறாம், பார்த்துட்டு கண்ணாடியே வேண்டாம் போல இருக்கே, ரொம்ப நல்லா இருக்க எழுத்து, கைத்து ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுறான். சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பெரிய அனுகிரகம் பண்ணி இதாம உனக்கு கடைசி ஜென்மா அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அங்க பக்கத்துல யாரோ வந்திருக்கா, யாரோ வேற யாரோ அவள தரிசனம் பண்ண வந்திருக்கா, அவளையும் கூப்பிட்டு இந்த மாமி மாதிரி நீ எழுதுமா அப்படின்னு சொன்னாராம். இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணிருக்கானா, செங்காலம் நந்தராம் டிஸ்ட்ரிக்ட் அவருக்கு போய் காமிச்சிருக்காரு, நல்லா இருக்குதான். அப்பா அந்த புக்க வச்சு அப்பா பாராயணம் பண்ணுவா. அப்பா என்ன பண்ணுவா, காத்தால 4 மணிக்கு எழுந்துருவா, தினமே நேர்ந்துட்டு ஒரு ஒரு டேபிள் லைட் மாதிரி வச்சுருப்பா, அதை வச்சிருந்து ஸ்லோகம் எல்லாம் பாராயணம் பண்ணுவா, ராமாயணம் எல்லாம் படிப்பா. அதுவே அது ஒரு அந்த ஏரியால வந்து யாராவது சொன்னாக்க, ஏன் இன்னைக்கு லேட்டா வேலைக்கு வந்து யாரும் வேலை செய்யற வேலை கட்டாக்க, அவள் வேலை செய்யற வந்தவா சொல்லுவா, ஐயர் வந்து இது படிக்கிறதே நான் வந்துட்டேன் கத்தல, நான் வரத்து 6 மணி கூட ஆலமா அப்படின் பலாம். அந்த மாதிரி அது ஒரு டைம் மாதிரி ஆயிடுச்சு. அப்பா டெய்லி படிப்பாங்கிறது அப்படியே அம்மா அப்பாவும் இருந்தா அதே மாதிரிதான். அம்மா ஒரு ஆச்சாரமாகவும் இருப்பா, இந்த ரிஷி பஞ்சமி விரதம் எல்லாம் அம்மா முடிச்சிருக்கா, ஏகாதசி விரதம் எல்லாம் அம்மா பண்ணுவா. அம்மாக்கு இப்ப உங்களோட அம்மாக்கு வந்து எத்தனை வயசு ஆகிறது மாமா? அம்மாக்கு இப்போ 98 வயசு ஆகுது. 1923 பிறந்திருக்கா அம்மா, 97 முடிஞ்சிருத்தோம். இப்ப அம்மா கொஞ்சம் நினைவெல்லாம் இருக்கு, பேசுற ஆனா நார்மலா இருக்கலாம், அந்த அளவுக்கு முடியல. இப்ப நான் பார்த்தேனாக்கே குற்றம் சௌக்கியமா அப்படி இருக்க, சாப்பிடுறா, காஃபி குடிடா அதெல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் சொல்லுவா. 100% கோவையே பேச வருமான்னு தெரியல. சரி, ஆனா சொல்லுவா, நான் இதெல்லாம் விடுனேன்டா, அடுத்து பண்ணா பிரிவா பார்த்தாடா பிரிவா அந்த மாதிரி சொன்னாடா அப்படின்பா. ரொம்ப சந்தோஷமா, இந்த ராமாயணத்தை ஃபுல் ஸ்லோகத்தையும் எழுதியிருக்கா அப்படிப்பட்ட குடும்பத்துல நாங்க இன்னைக்கு பண்றது ரொம்ப சந்தோஷம். மகாபெரிவாலும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா, கேக்குறதுக்கே ரொம்ப எங்களுக்கு பெரிய பாக்கியம். உங்களோட மூதாதையர்களை பத்தி விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க மாமா. நீங்க அனந்தராம தீட்சிதர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரோட ரிலேஷன் ஒரு விதத்துல சொந்தம்னு சொன்னேன், உங்க மூதாதையர்களை பத்தி சொல்லுங்க. உங்க தாத்தா குழு தாத்தா அவ பேரு எங்க இருந்தாங்க டீட்டெயில் சொல்லுங்க.
எங்க அப்பாட சொல்லிட்டே இருக்கேன், மாலினி தீட்சிதர்னு பேரு. அப்பாவோட அப்பா பேர் வந்து ராமகிருஷ்ண சுப்ரமணிஜ்வான்னு சொல்றது, குண்டல தீட்சிதர்னு சொல்லுவாங்க அவரு. அவர் வந்து முதல்ல விஷ்ணுமேட்டில் இருந்திருக்கார். அவர் வந்து யாகம் நிறைய பண்ணியிருக்கார், கருட சேன் யாகமும் பண்ணியிருக்காராம், திருடை மருதூர்ல பண்ணியிருக்காராம். அவர் வந்து விஷ்ணுமேட்டில் முன்னாடி இருந்திருக்கார். அதுக்கப்புறமா கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமா கஷ்டமா இருந்ததுனால அங்கிருந்து இதுக்கு பழமாநீர் வந்துட்டா. அங்கிருந்து பக்கத்துல பழமாநீர் இருக்கு, 3-4 கிலோமீட்டர் தான். அவ வந்து திருக்காட்டுப்படிக்கு போக ஈஸியா இருக்கும் போது இன்னொரு காரணம் பழமாநீர் வந்ததுக்கு. பழமாநில கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்தாலும் சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு மெட்ராஸ் வந்துட்டா தாத்தா. தாத்தா 1942 தவறி போயிட்டான், நான் தாத்தா பார்த்தது இல்லை. நானு தாத்தாவோட அப்பா வந்து சிவராம இஜ்வான் சொல்லுவா, அவரும் நிறைய யாகம் எல்லாம் பண்ணிருக்காரு. அவரும் அவரும் வந்து இந்த பஜனை சம்பிரதாயத்துல நிறைய பஜனை எல்லாம் பண்ணுவாராம் விஷ்ணம்பேட்ட அந்த பெருமாள் கோவில்ல. வருஷா வருஷம் பண்ணுவாளாம், அந்த உரியடி எல்லாம் இருக்குமா, அதுல உரியடிக்கு எல்லாரும் போவாளாம். இந்த மாதிரி வரகூர்ல உரியடி இருக்கும் இல்லையா, அதுக்கு வெள்ளம் போவாளாம். இந்த விஷ்ணம்பேட்டையிலும் எப்போது தினமும் சாயங்காலம் இது பண்றா, சத்சங்கம் எல்லாம் இருக்கு. முன்னாடி தாத்தா குளத்தாக்கத்த பஜனை எல்லாம் போவாளாங்க. அதுக்கு முன் ஜெயந்தீஸ்வர பெரிய அத்தாரிட்டி அந்த ராமாயணம் எல்லாம் நிறைய சொல்லுவாராம், கோவில்ல போய் சொல்லிட்டு இருப்பான். அவ பரம்பரை எல்லாருமே வந்து சாஸ்திரானுஷ்டானம் யாகங்கள் செய்யறது, அதே மாதிரி வந்து ராமாயணம் பாகவதம் பஜன் சம்பிரதாயம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பகவான் எப்பவுமே ஆராதனை பண்ணே இருந்திருக்கேன். ஓ ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களோட குலதெய்வம் எங்க இருக்கு பெயிண்ட் இருக்கேல? எங்களுக்கு சுவாமிநாத சுவாமி குலதெய்வம், சுவாமி மலை அடிக்கடி போயிட்டு வருவாங்க. நிறைய பேர் வேத சம்பந்தமான விஷயங்கள் பாராயணம் பண்றது, கர்மானுஷ்டங்கள்ல இருக்கிறது, யாகங்கள் நிறைய பண்ணிருக்கா. அதுல தொடர்ச்சியா உங்களோட ஜென்ரேஷன் வரைக்கும் நீங்க அதுல விடாம நிறைய கர்மானுஷ்டங்களோட இருக்கு. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இந்த நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷனை ப்ரிசர்வ் பண்றதுக்கு உங்களோட மெசேஜ் என்னமாமா? என்னுடைய மெசேஜ் பண்ணா எல்லாமே ஒரு சர்க்கிள் தான், மறுபடியும் வரும், கண்டிப்பா வராம இருக்கவே இருக்காது. நம்ம சம்பிரதாயம் நம்ம பழக்கம் எல்லாமே வந்து ஹையஸ்ட் ட்ரூத். இது ஏதோ பகவத்ல இப்ப கொஞ்சம் மாறின்னு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ பொதுவா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லாம இல்லவே இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ் நான் வந்து ஹாங்காங்ல இருந்தபோது வார வாரம் வேத அத்யயனம் எல்லாம் பண்ணுவோம் நாங்க சத்சங்கம். ஒவ்வொரு வாரம் ஒருத்தர் இடத்துல இருந்து புருஷ சுக்தம், ஸ்ரீ ருத்ரம், சமக்கம், ஸ்ரீ சுக்தம் எல்லாம் சொல்லி வேதத்துல ஏதாவது ஒரு காண்டம் பாராயணம் பண்ணுவோம். ஒரு 25 பிராமண குடும்பத்துல ஏதாவது வருவா. அந்த மாதிரி எல்லாம் அமெரிக்கால இந்த மாதிரி இருக்கு. அமெரிக்கால பார்த்து கூட நன்னாதான் இருந்தது. எல்லா ஊர்லயும் எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு, அந்த கலாச்சாரம் எல்லாம் இருக்கு. நமக்கு பெரிய பெரிய அனுகிரகம் வந்து காஞ்சி சங்கர் மடம் வந்து நமக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய அனுகிரகம். பெரியவா மாவா 100 வயசு போல இருந்து எல்லாத்தையும் புனருத்தாரணம் பண்ணிட்டார் அவர். அவர் அவர் போன அதே பாதிலையும் விஜயேந்திர சுவாமிகள் பண்ணார், இப்ப விஜயேந்திர சுவாமிகள் பண்ணிட்டு இருக்காரு அவர். அதே மாதிரி இதுல வந்து சேங்கால அந்தராம் திஷா அவரை வந்து அவரோட பாட்டை பிளே பண்ணிட்டேன். கிருஷ்ணபிரேமி சுவாமிகள், திருவள்ளிக்கேரில் வந்து கோவிந்த தாமோதர சுவாமி, இப்படி நிறைய மகான்கள். திருவண்ணாமலை பெரிய அற்புதம் நமக்கு. நான் யாருன்னு கேட்கணும்னு சொன்னார் இல்லையா, அவர் சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சொல்லுனா சொல்லிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது. நமக்கு வாழையடி வாழையாக வந்த வள்ளுவர் கூட்டம்னு வந்துட்டே இருக்குது. யாரையுமே வந்து இது நிறுத்தவே முடியாது, கண்டிப்பா வரும். அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிரகணம் வருது இல்லையா, சூரியனை ராவு கொஞ்சம் மறைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி சில சமயத்துல மறைக்கிறதுக்கு மறைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது மறைத்த மாதிரி எடுத்துக்கூடாது. நம்ம இந்தியாலேயே வந்து ரொம்ப புத்திசாலினா நம்ம இந்தியன்ஸ் தான். தெரியாது, ஒண்ணுமே இல்லை.
கண்டிப்பா மறுபடியும் நன்னா தான் வரும். அது இன்னும் வந்துட்டு இருக்கு, இப்ப இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் எவ்வளவு யாகம் நடக்கிறது. நான் அயோத்தியா மண்டபத்துல வந்து வருஷம் வருஷம் பசங்களுக்கு வந்து ராமாயணத்தின் போட்டி வச்சு பிரைஸ் எல்லாம் தருது. அயோத்தியா மண்டபத்துல வந்து எவ்வளவு யாகம் நடக்கிறது. அதனால எல்லா ஆழ்வார்பட்டில அங்கேயும் நடக்கிறது, திருங்கேரி மட்டில் அங்கேயும் நடக்கிறது, எல்லாத்துக்கும் நல்ல சத்தங்கள் நடந்துதான் இருக்கு. பட் நமக்கு அது அது அதோட மீதி விஷயங்கள் வந்து ரொம்ப பப்ளிசிட்டி ஆகுது இல்லையா. டிவியில் இவ்வளவு சேனல் இருக்கு, இவ்வளவு சினிமா தியேட்டர் இருக்கு, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் அதுவும் இருக்கிறதுனால அது இத்தனை விஷயங்கள் நிறைய இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே தவிர நம்ம சனாதனத்துவம் நன்னாதான் இருக்கு. அது குறையவே இல்லை. ஒண்ணும் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது புரியாம இருக்கலாம், புரிய வச்சுட்டா சரியா போயிடும். புரிய வைக்கிறதுக்கு வந்து உங்களை மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். நீங்க உங்களை மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணாக்கே ரொம்ப நன்னா வந்துடும். கண்டிப்பா நம்ம பாரம்பரியம் விட்டே போகாது. இந்த கர்நாடிக் மியூசிக்கோ இந்த பரதநாட்டியமோ இந்த வேத மந்திரங்கள் வந்து சொல்றதோ புராண இதிகாசங்கள் இருக்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயங்களா இருக்கு. அதுல எவ்வளவு சயின்டிபிக் விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இல்லாமலே இல்லை, எல்லாமே இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வயசுல பெரியவா வந்து சின்னவா வந்து அந்த அளவுக்கு இல்லையேன்னு வருத்தப்படாம தட்டி கொடுத்துண்டு அவளை ஆதரவு ஆதரவு அளிச்சிருந்த அவளுக்கு அப்பப்போ ஆசீர்வாதம் பண்ணி பிரியம்மா பேசி நம்மள வந்து அவ சரியா கவனிக்கல, பிரியம்மா மரியாதை இல்லைங்கிற மாதிரி வச்சுக்காம என்ன க்ளோஸா ஓபன் பண்ண கண்டிப்பா நன்னா வரும். ரொம்ப சந்தோஷம் மாமா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக பொறுமையா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஆசீர்வாதம்.